ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியனுடைய மொபைல் அப்ளிகேஷனான எல்ஐசி கஸ்டமர் அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுடைய எல்ஐசி பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி எப்படி கட்டலாம், கூடவே உங்கள் பாலிசியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், பேமெண்ட்கான ஆன்லைன் ரிசிப்ட், ஒரு வருடத்திற்கான ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், பர்சனல் டீட்டெயில்ஸான உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸை ஆன்லைன்லேயே எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ப்ளஸ் பாலிசியினுடைய கால அளவு, உங்களுடைய எத்தனையாவது வயது வரைக்கும் நீங்கள் எடுத்துருக்கிற பாலிசியானது உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்ணும், இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டங்களில் எல்ஐசி பாலிசி இல்லாத நபரே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய எதிர்கால நலன் கருதியோ இல்லை தனக்கு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு நலன் கருதியோ ஒரு எல்ஐசி பாலிசியாவது கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான எல்ஐசி பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை எல்ஐசி ஆஃபீஸினுடைய கவுண்டரில் போய் நீங்கள் காத்திருந்து கட்டாமல் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன்லேயே கட்டுவதற்காக லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி கஸ்டமருங்கிற மொபைல் அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆன்லைனில் உங்களுடைய ப்ரீமியம் கட்டுவதற்கான பிளாட்ஃபார்ம் அதிகமாகவே இருக்குது. பட் எல்ஐசியுடைய அஃபிஷியல் அப்ளிகேஷனை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும் பட்சத்தில் ப்ராப்பரான டீட்டெயில்ஸோ இல்லை ரிசிப்டோ கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் எல்ஐசியினுடைய எல்ஐசி கஸ்டமருங்கிற மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுனால உங்களுடைய பாலிசிக்கான பேமெண்ட் கட்டுறது மட்டும் இல்லாமல் பாலிசியினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை 24/7 உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே எல்ஐசியினுடைய கஸ்டமராக இருந்தாலும் இல்லை புதியதாக ஒரு எல்ஐசி பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். இந்த எல்ஐசி கஸ்டமர் மொபைல் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். உங்களுடைய பாலிசி நம்பர், ப்ரீமியம் அமௌண்ட், பிறந்த தேதி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த 5 டீட்டெயில்ஸும் இருந்தால் மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனில் லாகின் பண்ண முடியும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஏற்கனவே உங்களுடைய பாலிசியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ரன்னிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை பயன்படுத்தி நீங்கள் லாகின் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாக்ஸில் எல்ஐசி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எல்ஐசி கஸ்டமர் இன்ஸ்டால் பட்டனை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் பட்டனை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நோ அவர் ப்ராடக்ட்ஸ், எல்ஐசியில் என்னென்ன பாலிசி அவைலபிளாக இருக்குதோ அந்த பாலிசியினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குயிக் சர்வீஸ், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பாலிசிக்கான அமௌண்ட் எவ்வளோங்கிற டீட்டெயில்ஸை இந்த ப்ரீமியம் கால்குலேட்டர் அண்ட் பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷன் வழியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபைண்ட் எ டாக்டர், உங்கள் ஏரியானுடைய நியரஸ்ட் டாக்டர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸை இந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆஃபீஸ் லொக்கேட்டர், நியரஸ்ட் எல்ஐசி ஆஃபீஸை இந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டவுன்லோட் ஃபார்ம்ஸ், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாலிசிக்கான கிளைம் ஃபார்மோ இல்லை நாமினேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபார்மோ உங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸை இந்த ஆப்ஷன் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பே டைரக்ட், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷனில் லாகின் ஆகாமலே உங்களுடைய பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் டைரெக்டாக பே பண்ணலாம். அடுத்து பை எ நியூ பாலிசி, இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஒரு புதிய எல்ஐசி பாலிசியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் நீட் அனாலிசிஸ், ஆன்லைன் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வேணுங்கிற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் போர்ட்டல் யூசர்ஸ், ஏற்கனவே இந்த அப்ளிகேஷனில் லாகின் ஆகியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி லாகின் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக லாகின் ஆகிறீங்க அப்படின்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பாலிசி நம்பர், உங்களுடைய பாலிசி நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் விதவுட் டேக்ஸ், உங்களுடைய பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்தை இதில் டிடி எம்எம் ஒய்ஒய்ங்கிற ஃபார்மெட்டில் என்டர் பண்ணுங்கள். டேட் மந்த் இயருக்கு நடுவில் ஆப்லிக் ஸ்ட்ரோக்கை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். அடுத்து ஜெண்டர், நீங்கள் மேல் ஃபீமேலுங்கிற ஆப்ஷனை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கண்ட்ரி கோட், பை டிஃபால்ட்டாக இந்தியாவுடைய கண்ட்ரி கோடு தான் இதில் டிஸ்பிளே ஆகும். பக்கத்துலேயே மொபைல் நம்பர், உங்களுடைய 10-digit மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, நீங்கள் எந்த இமெயில் ஐடி பயன்படுத்துறீங்களோ அந்த இமெயில் ஐடியை இதில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர், நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் நம்பர், இந்த 2 டீட்டெயில்ஸும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணுங்கிற பட்சத்தில் பேன் நம்பரை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம், அதர்வைஸ் கட்டாயம் இல்லை. எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் இந்த செக் பாக்ஸை பயன்படுத்தி செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் செக் பண்ணதுக்கப்புறம் இதில் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
எந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஒன்ஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இதில் செகண்ட் ஆப்ஷனான பாஸ்வேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்டுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் 6 கேரக்டர்லேருந்து மேக்ஸிமம் 16 கேரக்டர் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். பாஸ்வேர்டுடைய காம்பினேஷனில் ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இந்த மாதிரியான காம்பினேஷனில் இருக்கணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேமையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டரையோ பாஸ்வேர்டுடைய ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி தெரிவிச்சிருப்பாங்க. இந்த பாஸ்வேர்டுக்கு பதிலாக 4-digit ஃபிகரான எம்பினை பயன்படுத்தி நீங்கள் லாகின் பண்ணலாம். நான் ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் ரெஜிஸ்டர்ட் போர்ட்டல் யூசர்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி லாகின் பண்ணுறேன். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி, இமெயில், மொபைல் நம்பர், இந்த மூணில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் DDMMYY இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். டேட் மந்த் இயருக்கு நடுவில் ஆப்ளிக் ஸ்ட்ரோக்கை பயன்படுத்துங்க. ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் சைன்இன் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் செல்ஃப் பாலிசிஸ் இதில் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிசியை ஒரே அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கும் பட்சத்தில் எல்லா பாலிசியுமே இதில் டிஸ்பிளே ஆகும். நான் இதில் ஒரே ஒரு பாலிசி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் ஸ்பௌஸுடைய பாலிசியை நீங்கள் இதே அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்பௌஸ் பாலிசிஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பாலிசியோட டீடைல்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். சேம் உங்களுடைய குழந்தையினுடைய பாலிசியும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனான ஆல் பாலிசி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பாலிசியுமே இதில் ஒன்றா டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ளஸ் பட்டனை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய ஸ்பௌஸ் இல்லை குழந்தையினுடைய பாலிசியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய நேம், ரிலேஷன்ஷிப் ப்ளஸ் அவங்களுடைய பாலிசி நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இதே பாலிசி கூட ஆட் ஆயிரும். பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேயும் ஆல்ரெடி இந்த எல்ஐசி கஸ்டமரில் லாகின் ஆகிருக்கக்கூடாது. இன்கேஸ் அவங்களும் அவங்களுடைய பாலிசி நம்பரை பயன்படுத்தி இந்த எல்ஐசி கஸ்டமரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி லாகின் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷனில் அந்த பாலிசி நம்பரை இன்னொரு அக்கௌண்ட்டில் ஆட் பண்ண முடியாது. அடுத்து மை ஆப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோ அவர் ப்ராடக்ட்ஸ் இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் என்னென்ன பாலிசிஸ் அவைலபிளாக இருக்கோ எல்லா பாலிசியுமே இதில் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த பிளானை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிளானுக்கு ரிலேட்டடான பாலிசிஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். அகைன் எதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாலிசியினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பாலிசி சம்மந்தமான டீட்டெயில்ஸை நீங்கள் உங்களுடைய மொபைல்லே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பேசிக் சர்வீசஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். செலக்ட் ஃபைனான்ஷியல் இயர். எந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு உங்கள் பாலிசியினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபைனான்ஷியல் இயரை இதில் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஃபைனான்ஷியல் இயரில் எந்தெந்த மந்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த பேமெண்ட்டினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். பர்டிகுலராக நீங்கள் ஒரு ரிசிப்ட் மட்டும் டவுன்லோட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அந்த ரிசிப்டினுடைய செக் பாக்ஸில் டிக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் டவுன்லோட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இதில் செலக்ட் ஆல் இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒவ்வொரு காலாண்டுக்கும் நீங்கள் கட்டின ரிசிப்ட் எல்லாமே இதில் செலக்ட் ஆகிடும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டவுன்லோடான ஃபைல் PDF ஃபார்மெட்டில் இருக்கும். உங்களுடைய மொபைலில் PDF வியூவர் இல்லை க்ரோம் ப்ரௌசர் பயன்படுத்தி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு காலாண்டுக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ண ரிசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேலண்டர் இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். எந்தெந்த மாதங்களில் நீங்கள் ப்ரீமியம் கட்டலையோ அந்த டீட்டெயில்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். என்னோடய பாலிசியில் நான் ஏப்ரல் மந்த் இன்னும் பேமெண்ட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகுது. அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாலிசி ஷெட்யூல் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பாலிசி நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான் நேம், நீங்கள் என்ன பிளான் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பிளானுடைய நேம் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து உங்களுடைய நேம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட், உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த டவுன்லோட் பட்டனை பயன்படுத்தி இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாலிசி ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் பாலிசியினுடைய டீட்டெயில்ஸ் இதில் ஷோ ஆகும். உங்களுடைய நேம், பாலிசி நம்பர், எந்த பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பிளானுடைய நேம், அடுத்து இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம், உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபோர்ஸ், இந்த பாலிசி ரன்னிங்கில் இருக்கிறதுனால இன்ஃபோர்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அடுத்து ப்ரீமியம் டியூ ஃப்ரம், எந்த மந்தில் உங்களுடைய ப்ரீமியம் டியூவோ அந்த மந்த் இதில் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரீமியமே நீங்கள் பே பண்ணலாம்.
அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். பாலிசி இன்ஃபோ, உங்கள் பாலிசியினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் இப்போ இதில் டிஸ்பிளே ஆகும். இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம், ப்ரீமியம் டியூ ஃப்ரம், எந்த மந்த்துக்கு நீங்கள் கட்டணுமோ அந்த மந்த்தினுடைய டேட் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மஷோர்டு அமௌண்ட், உங்கள் பாலிசியினுடைய அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன், இதில் உங்களுடைய ஏஜ், பாலிசியினுடைய கால அளவு, எந்த டேட்டில் இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த டேட் இதில் கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கமென்ஸ்மெண்ட் டேட், உங்களுடைய பாலிசியை நீங்கள் என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த டேட், எந்த ஏஜென்ட் மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அவங்களுடைய நேமும் இதில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பிரான்ச் இன்ஃபோ, எந்த பிரான்ச்சில் உங்களுடைய பாலிசி ரன் ஆகுதோ அந்த பிரான்ச்சினுடைய டீட்டெயில்ஸ் இதை கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து நாமினி, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் யாரும் நாமினியாக நியமிச்சிருந்தீங்களோ அவங்களுடைய நேம் பிளஸ் ஷேரிங் பர்சன்டேஜ் எவ்வளவோ அந்த பர்சன்டேஜும் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லிங் இன்ஃபோ, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் செக் அண்ட் பே, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரீமியம்க்கான டோட்டல் அமௌண்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். செக் அண்ட் பே, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பில்லிங் இன்வாய்ஸ், உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இன்வாய்ஸ் டேட், நீங்கள் எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட் இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து உங்களுடைய பாலிசி நம்பர், நேம், ப்ரீமியம் அமௌண்ட், கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட், அகைன் இதில் செக் அண்ட் பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூஸ் பேமெண்ட் கேட்வே, இந்த ஆப்ஷன்லையும் சேம் செக் அண்ட் பே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுடைய மோட் ஆஃப் பேமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின், இன்டர்நெட் பேங்கிங், வேலட், கியூஆர் கோட், யூபிஐ, இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணலாம். நான் இதில் கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் உங்களுடைய டீட்டெயிலை என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் மேக் பேமெண்ட், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், உங்களுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பேமெண்ட் ஆயிடுச்சு. அடுத்ததில் பேக் டு எல்ஐசி, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் பேமெண்ட் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, இந்த பேமெண்ட்கான டிரான்சாக்ஷன் நம்பர், உங்களுடைய பாலிசி நம்பர், எந்த டேட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அந்த டேட், உங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ரிசிப்ட், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரீமியம்க்கான நீங்கள் பே பண்ண ரிசிப்ட் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பே பண்ண ரினியூவல் ப்ரீமியம் ரிசிப்ட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இது ஒரு எலக்ட்ரானிக்கலி ஜென்ரேட்டட் ரிசிப்ட், இதில் சிக்னேச்சர் எதுவும் இருக்காது. அடுத்து ஆட் நியூ பாலிசிஸ், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்பவுஸ் இல்லை குழந்தைங்களுடைய பாலிசி நம்பரை இதில் என்டர் பண்ணி இதே அக்கௌண்ட்டில் அவங்களுடைய பாலிசி நீங்கள் ஆட் பண்ணி வைக்கலாம். அடுத்து கிளைம் ஸ்டேட்டஸ், உங்கள் பாலிசியினுடைய கிளைமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அதனுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து லோன் டீட்டெயில்ஸ், நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி அதனுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாலிசி ப்ரீமியம் பெய்டு ஸ்டேட்மெண்ட், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறவங்களுக்கு தங்களுடைய சேவிங் பிளானை ஷோ பண்ணுறதுக்காக இந்த எல்ஐசியினுடைய இயர்லி ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்ஐசியினுடைய ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி அவங்களுடைய இயர்லி ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு வாங்குவாங்க. ஒன்ஸ் உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் உடனே உங்களுக்கு கிடைக்காது, எப்படியும் டிலே ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி உங்களுடைய இயர்லி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி இன்கம் டேக்ஸ் சேவிங் பிளானுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் ஃபைனான்ஷியல் இயர், எந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபைனான்ஷியல் இயரை இதில் செலக்ட் பண்ணுங்கள். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் டன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிசியை இதே அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகும். நான் இதில் ஒரே ஒரு பாலிசி மட்டும்தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த பாலிசியை இதில் செலக்ட் பண்ணுறேன். ஒன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஜென்ரேட் ஸ்டேட்மெண்ட், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய இயர்லி ஸ்டேட்மெண்ட் இப்போ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஃபைனான்ஷியல் இயர் 2020-21 நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஃபைனான்ஷியல் இயரில் எந்தெந்த மாதங்களில் என்னுடைய ப்ரீமியமாக நான் பே பண்ணியிருந்தேனோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை உங்களுடைய இன்கம் டேக்ஸ் சேவிங் பிளானுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்ஸ், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரினியூவல் ப்ரீமியம் ரிவைவல், இந்த ஆப்ஷனை பயன்படுத்தியும் உங்களுடைய ப்ரீமியமே நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரீமியம் பேமெண்ட், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுடைய பாலிசியில் ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு முறை நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைனான்ஷியல் இயருடைய மொத்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரே டைமில் சிங்கிள் பேமெண்ட்டாக இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணலாம்.
உங்களுடைய பாலிசி நம்பர், பிரீமியம் டியூ ஃப்ரம் பிரீமியம் டியூ டு, எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்குமான பேமெண்டா இதுல பே பண்றோங்க மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய பிரீமியம் அமௌண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட். நான் ஆல்ரெடி இந்த பைனான்சியல் இயர்ல ஒரு பேமெண்ட் நான் கட்டிட்டேன், ரிமைனிங் என்னோட மூணு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்கான அமௌண்ட் இதுல டிஸ்பிளே ஆகுது. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணும் பட்சத்துல ஒரு பைனான்சியல் இயருக்கான மொத்த அமௌண்ட்டையும் நீங்க ஒரே தடவை கட்டிடலாம். அடுத்து இதுல பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்து டாப்அப் பிரீமியம், லோன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், லோன் ரீபேமெண்ட். நீங்க ஏதாவது லோன் எடுத்திருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்களுடைய லோனுக்கான பேமெண்ட்டை நீங்க பே பண்ணலாம். அடுத்து இதில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எம்பின், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டுக்கு பதிலாக 4-digit எம்பின் நீங்க ஜென்ரேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். OTP has been sent successfully to your registered mobile number. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும், அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை பயன்படுத்தி உங்களுடைய 4-digit எம்பினை நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்ஸ் OTP என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பமான 4-digit எம்பினை இதில் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கன்ஃபார்ம் எம்பின், சேம் நம்பரை அகைன் டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. MPIN has been successfully registered. Now you can proceed to login with your MPIN. அடுத்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் லாகின் ஆகும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு பதிலாக இந்த 4-digit MPIN-ஐ பயன்படுத்தி நீங்கள் லாகின் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹோம் பேஜில் கிரிவன்ஸ், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பாலிசி சம்பந்தமான ஏதாவது குறைகள் இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணலாம். ஒன்ஸ் க்வெஸ்சன் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய கம்ப்ளைண்ட் நம்பரை பயன்படுத்தி அதனுடைய ஸ்டேட்டஸை ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம், மொபைல் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நெக்ஸ்ட் உங்களுடைய ஜெண்டர், ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி டீடைல்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த காலமில் உங்களுடைய ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இந்த மூணு காலம் மட்டும்தான் நீங்கள் இதில் அப்டேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்க. ஆட் ஃபேமிலி மெம்பர், இந்த பிளஸ் பட்டனை பயன்படுத்தி உங்கள் ஃபேமிலியுடைய புதிய மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டீடைல் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அவங்களுடைய ரிலேஷன், இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் இந்த பென் பட்டனை பயன்படுத்தி நீங்கள் கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இதில் சேவ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பௌஸ் ப்ரொஃபைல் ஆட் அப்டேட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி, ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அட்ரஸ், இந்த பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த பாலிசியை ஓப்பன் பண்ணும்போது எந்த அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். இந்த அட்ரஸை சேஞ்ச் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா இந்த பென் பட்டனை பயன்படுத்தி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதில் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய புதிய அட்ரஸ் அப்டேட் ஆயிரும். ஒன்ஸ் உங்களுடைய டீடைல்ஸ் இதில் என்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக சேவ் ஆயிரும். இதில் ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து டேஷ்போர்டு, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் பாலிசியினுடைய டோட்டல் ஷம் அஷூர்ட் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் பாலிசிஸ், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பாலிசியை இதில் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். செல்ஃப் பாலிசி, அடுத்து ஸ்பௌஸ் பாலிசி, அடுத்து சைல்டு பாலிசி, நீங்கள் யார் யாருடைய பாலிசியை இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ப்ரீமியம் பெய்டு ஸ்டேட்மெண்ட், செலக்ட் இயர், இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி எந்த இயருக்கு உங்களுடைய ப்ரீமியம் பெய்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இயரை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இயருக்கான ப்ரீமியம் பெய்டு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைடில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோ, அகைன் ட்ராக் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் கவரேஜ், இந்த பாலிசியை நீங்கள் உங்களோட எந்த வயதில் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த வயதுலேருந்து பாலிசியினுடைய கால அளவு உங்களோட எந்த வயது வரைக்கும் கவர் பண்ணுமோ அந்த வயது வரைக்கும் இதில் டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் சம்மஷூர்ட் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டுக்கான பாலிசியோ அந்த அமௌண்ட்டும் இதில் டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஜீவன் ஆனந்த் பாலிசியை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாலிசியினுடைய இன்சூரன்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா 95 இயர்ஸ், 95 வயது வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஹோம் பேஜில் ரைட் சைடு டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். டூ யூ விஷ் டு லாக் அவுட், இதில் எஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக லாக் அவுட் ஆயிடலாம். ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ப்ரீமியம் நீங்கள் ஆன்லைன்லேயே பேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் பாலிசிக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் மொபைல்லே தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் ஆன்லைன்லேயே நீங்கள் அதை சரி செய்யலாம். கூடவே உங்களுடைய இயர்லி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சேவிங் பிளானில் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.